ஹாயல் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஒன் ஷாட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் ஷாட் அப்படின்னா நாமளா ஒன் ஷாட் அப்படின்னா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் இந்த அவுட்புட் வந்து நம்ம கொடுக்கும். எப்போ கொடுக்கும் அப்படின்னா, ரெண்டு விதமான ஒஎன்எஸ் இருக்குது. நாமளா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரைசிங் எட்ஜு ஃபாலிங் எட்ஜ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா 0 to 1, அதாவது ரைசிங் இஜ் அப்போ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுக்கும், அதான் ஒன் ஷாட்னு சொல்கிறது. இதுவே வந்து நெகட்டிவ் ஃபாலின் ஏஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 0 போகும்போது ஒரு பல்ஸ் கொடுக்கும். ஸோ இது இதுதான் வந்து ஒன் ஷாட்டு. நாமளும் இந்த ஒன் ஷாட் வந்து சீமன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் நாமல் ஒன் ஷாட்டானக்கான ஒரு சின்ன இது. இது எங்கே நாமளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்புட்டு இல்லை ஒரு அவுட்புட் ஆன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அந்த 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 இன்புட் ஆன் ஆகும்போது இல்லை ஒரு அவுட்புட் ஆன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணணும். அதாவது அந்த அந்த இன்புட் எப்போல்லாம் 0 to ஆன் ஆகுதோ அப்போ வந்து ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை டைம் ஆன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதை யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் ஸ்டெப் சீக்வன்ஸ் எழுதலாம். இல்லை அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இன்னொரு வச்சிங்களேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் ஆன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதை வச்சு நீங்கள் வந்து அதை வச்சு அடுத்தத லாஜிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பாசிட்டிவ்க்கான, நெகட்டிவ்க்குமே நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து அந்த 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 டிரைவ் வந்து கட் ஆகுதோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்டாண்ட் பை டிரைவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் அலாம் ட்ரிகர் பண்ணணும் நினைக்கிறீங்களோ சம்திங், நீங்கள் வந்து அதை வந்து இல்லை அடுத்த ஒரு ஒரு சீக்வன்ஸஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணி அந்த அந்த வேல்யூஸ் வந்து எத்தனை டைம் வருது, வந்திருக்கு, ஆன் ஆயிருக்கு, எத்தனை டைம் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இல்லை லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த அந்த வர்ற சிக்னல்ஸை வந்து ஆன் சிக்னல் பாசிட்டிவோ நெகட்டிவோ வச்சு நீங்கள் உங்களுடைய நார்மல் லாஜிக்கு நீங்கள் வந்து பிட்டாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம பார்ப்போம். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1500 பிஎல்சி வந்து சிமுலேஷனில் தான் போட்டிருக்கேன். போட்டு ரெடியாக ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம பார்க்கலாம்ட்டு பார்ப்போம். ரைட் சைடு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும், அதில் போனீங்கன்னா இந்த பிட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து இந்த ஒன் ஷாட்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இந்த பிஎன்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிங்கிறது பாசிட்டிவ், என்ங்கிறது நெகட்டிவ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7ல உள்ளது மாதிரி இருக்கும். இது வந்து டிஆரில் புதுசாக இங்கே வந்திருக்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் இதை எடுத்து போட்டு நம்ம சொன்னதை வந்து நம்ம ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 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 இன்புட் வந்து வருதுன்னு அசியூம் பண்ணிங்க. அந்த இன்புட் வரும்போது ஒன் ஷாட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து லாஜிக் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பிட்டை செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நான் டேட்டா பிளாக்ல உள்ள இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டேட்டா பிளாக்ல வந்து டெம்பரரியாக பூலியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பூலியன்ஸை இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரே ஒரு இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா ஒரு 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 பூலியன் நீங்கள் இங்கே இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த யூஸ் பண்ணுற பூலியனை வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஒர்க் ஆகாது. இந்த பாசிட்டிவ் ட்ரிகரோ நெகட்டிவ் ட்ரிகரோ எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற பூலியன்ஸை வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணல ஆனில் இருக்குது, ஒரு டைம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ இதுதான் ஐடியல் கண்டிஷன் வச்சுங்க. இந்த இன்புட் வந்து ஜீரோவில் இருக்குது, இந்த இந்த பல்ஸ் ஸ்டிக்கரோட இதுவும் ஜீரோவில் இருக்குது. இது வந்து நார்மல் கண்டிஷன் ஜீரோவில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து ஒன் பண்ணுறோம். இப்போ ஒன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஒன் ஆயிடுச்சு, இந்த டெஸ்ட் பூல் டூங்கிறது வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒன் ஷாட்டுங்கிறது என்ன மீனிங்னா இப்போ நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணுறீங்க, திரும்ப ஒன் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து அப்ளிகேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒன் ஷாட்டுங்கிறது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் டைம் ஆன் ஆகும்போது மட்டும் எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி இன்புட் வர்றதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இன்னும் இதை வந்து இன்னும் இன்னும் கிளியராக சொல்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் கவுண்டர் மூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ ஒன் ஷாட் வந்து எக்ஸாக்டாக ஒன் ஷாட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அது சாரி இங்கே வந்து என்ன நமக்கு என்ன வேணும்னா மாற்றி போட்டேன். நமக்கு வந்து ஒரு கவுண்டர் போடணும் கரெக்டாக. கவுண்டர் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷனில்
ஒரு அடிஷனல் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்போல்லாம் அந்த இன்புட் எனக்கு வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா, ஏற்கனவே டேட்டா பிளாக்ல உள்ள ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டெம்பரரியாக. அந்த இன்டீஜர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இன்டீஜர் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒன் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா, எப்போல்லாம் எனக்கு வந்து அந்த இங்கே பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த இன்புட் ஆன் ஆகுதோ, 0 to 1 போகுதோ, அப்போல்லாம் வந்து எனக்கு இந்த பல்ஸ் டிகேட்லேருந்து ஒரே ஒரு சிக்னல் வரும். அந்த ஒரு சிக்னல் மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த அடிஷ்னல் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகுனா, இந்த டேட்டா டெஸ்ட் இன்ட்ல உள்ளதோட ஒரு ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம ஆன்லைனில் போட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே இதுலேயும் நம்ம டெஸ்ட் பண்ண வாசி வேல்யூ இருக்கு. இதை நான் வந்து 0 பண்ணிடுறேன். ஸோ 0 பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் கொண்டு போயிடுவோம். இப்போ 0 இருக்கு. இப்போ நான் இதை 1 பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0 to 1 வரும்போது இந்த பாசிட்டிவ் டிகிரி வந்து 1 1 பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் இப்போ 0ன்ற கவுண்டர் வந்து இந்த 1 கூட ஆட 0 plus 1 வந்து 1 வரும். இப்போ நான் வந்து இதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு கவுண்ட் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா. இப்போ திரும்பவும் இதை நான் என்ன பண்ணுறேன், 0 பண்ணுறேன், திரும்ப இதை 1 பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, எப்போல்லாம் இந்த இன்புட் வந்து 0 to 1 ஆகுதோ, அப்போ வந்து எனக்கு ஒரு கவுண்டர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன அர்த்தம், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மோட்டர் ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எத்தனை டைம் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டெப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒன் ஷாட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரே ஒரு பல்ஸ் ட்ரிகர் வேணும், ஃபஸ்ட்டு ஆன் ஆகும்போது மட்டும், 0 to 1 போகும்போது எனக்கு ஒரு ட்ரிகர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ட்ரிகரு. இப்போ நான் இதிலே இன்னொன்று என்ன பண்ணி காமிக்கிறேன்னா, எக்ஸாக்டாக வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஒன் இது வந்து பல்ஸ் வந்து ஒன்று தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஆடை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பல்ஸ் டிகருக்கு முன்னாடி போட்டு காமிக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் பல்ஸ் டிகர் வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. என்ன பண்ணுறேன், இதை வந்து இதுக்கு முன்னாடி போட்டு விட்டுறேன். போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அது பாட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன ரீசன்னு எதுவும் ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நாமளாக பிஎல் ஸ்கேனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஸ்கேன் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கேல வரும், திரும்ப ஸ்கேன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன, ஒரு ஸ்கேனில் வந்து என்ன பண்ணுது, 1 கூட ஆட் ஆகுது. திரும்ப அடுத்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 1 ஆல்ரெடி இங்கே வந்து மேலே வந்துருச்சு. அப்போ 1 plus 1 2 ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி திரும்ப 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 ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது, அந்த வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் இதுவே நம்ம வந்து பல்ஸ் டிகருக்கு அப்புறம் போட்டால் என்னாகும், ஒரே ஒரு டைம் மட்டும்தான், ஒரு பல்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்போ அந்த கவுண்ட்டை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். உங்களுக்கு வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு இது தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இந்த பல்ஸ் டிகிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்க்கு நம்ம பண்ணோம். அடுத்து நம்ம நெகட்டிவ்க்கு வந்து நம்ம பண்ணி பார்த்துருவோம். இப்போ நெகட்டிவ்க்கு வந்து ஒன்று பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிட்ல லாஜிக் ஆப்ரேஷனில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ண மாதிரியே ஒரு நெகட்டிவ் எடுத்து போட்டு விட்டுலாம். ஓகே இப்போ நான் அதே மாதிரி நம்ம இன்னொரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு இன்னொரு செட்டை யூஸ் போட்டு விட்ருவோம். ஸோ இதுக்கும் டேட்டா பிளாக் வந்து நான் அதே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன், 3லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இதோட அடுத்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் சிமிலர் தான், இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணமோ அதை வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது வேற இடத்துல ஓவர் ரைட் ஆச்சுன்னா இது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். நீங்கள் என்னடா அது வந்து பல்ஸ் வந்து வந்துருச்சு ஆனால் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசன் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் வந்து செக் பண்ணிங்க, இது ஒரு டைம் ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் ஆயிருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம பண்ண மாதிரியே டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு, ஆன்லைன் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிட்டை வந்து இது வந்து நெகட்டிவ் ட்ரிகர். அப்போ என்ன சொல்லியிருந்தேன் நான், 1 to 0 வந்தால் தான். இப்போ நம்ம வந்து 0 to 1 பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள்,
இங்க பாத்தீங்கன்னா 0 to 1 பண்ணப்ப இந்த எந்த இங்க எதுவுமே இந்த பல்ஸ் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த 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 இதை வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து இது வந்து செட் பண்ணி விடல. பட் நான் என்ன பண்றேன், இதை இப்போ நான் ஜீரோ பண்றேன். பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணும்போது தான் வந்து இது ஒரு பல்ஸ் கொடுக்குது. அப்போ 1 to 0 போகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பல்ஸ் கொடுக்கும். ஸோ இது கரெக்டாக அப்படி ஒர்க் ஆகுது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாஜிக் தேவைப்படுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள், ஒரு அவுட்புட் வந்து கட் ஆகும்போது எனக்கு வேறு ஏதோ ஆப்ரேஷன் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, இமீடியட்டாக கட் ஆன உடனே எனக்கு அடுத்த ஒரு ஸ்டாண்ட் பை ஸ்டார்ட் ஆகணும், இல்லை ஒரு 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 ட்ரிப் பண்ணணும், இல்லை ஒரு அலாம் ட்ரிகர் பண்ணணும், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இங்கே செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நெகட்டிவ் ட்ரிகரு. இப்போ ஏற்கனவே பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் வந்து ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் இது போட்டுட்டு நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போன டைம் ஆட் போட்டோம், இந்த டைம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ ஏற்கனவே இருக்க வேல்யூ என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுற வாசி வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு வேல்யூ வந்து அதிகமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வேல்யூ வந்து நிறையா நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா. ஒரு 1555 கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 0 பண்ணணும். ஸோ நான் இப்போ நான் 1 பண்ணுறேன், நமக்கு எதுவுமே நடக்கலை. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் ஜீரோ பண்ணுறேன், பாருங்கள் ஒரு கவுண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த சப்ட்ராக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ஒரு ஒரு கவுண்ட்டு வந்து கழிச்சிருச்சு. திரும்ப நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், 1 0. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் பல்ஸ். ஸோ இதுதான் வந்து நார்மலாக பாசிட்டிவ் பல்ஸ் நெகட்டிவ் பல்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ரெண்டு சினாரியா சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணீங்க, பட் அப்ளிகேஷன் இதுதான். உங்களுக்கு எங்கே உங்கள் ப்ரோக்ராம் தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணீங்க. நார்மலாக ஒன் ஷாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஷாட் இன்ஸ்ட்ரக்ஷன் சீமன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.